மைனா புக் படிக்கறியா? இல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அது நீ கோமா இருக்கியோன்னு கேட்டேன். இல்ல சிரிச்சிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுமா? எதுக்கு? நான் பூமிகாவை வசதி பேசினது தப்புதாம்மா. நான் கணக்கில் போட்டுக்கிறேன். தப்பு 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 தப்பு. ஏற்கனவே உங்களை மன்னிச்சு தானே இந்த வீட்டில் இருக்க வச்சேன். மறுபடியும் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்ட எப்படி? பூமிகா என்ன ஒரு தடவை கூட எதிர்த்து பேசினதே கிடையாது. நான் சொல்ற வேலையை அப்படியே செய்வா. நீ அவ மாதிரி இல்லை. என்கிட்ட கொஞ்சம் கோபமா நடந்துக்கிற. அதனாலதான் எனக்கு பூமிகா ஞாபகம் வந்து டங்க் ஸ்லிப் ஆகி பூமிகாவை பாராட்டி பேசிட்டேன். இங்க பாருங்க ஆண்டி, பூமிகா வேற, நான் வேற. அவ மலைநாட்டுக்காரி, நான் மகாராணி. அவளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. மதன் பூமிகாக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கலாம், அதனால பூமிகா பணிஞ்சு போகலாம். ஆனா ஏன் விஷயம் அப்படி இல்ல? நான் தான் மதனுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கேன், அதனால நான் சொல்றதான் நீங்க கேட்டாகணும். சரிம்மா, இனிமே நான் அப்படியே நடந்துக்கிறேன். நீங்க நடிக்கிறீங்க? இல்ல, இப்ப கூட பாருங்க, பூமிகாவை பத்தி என்கிட்டயே வந்து பாராட்டி பேசுறீங்க. அந்த பூமிகாவை தானே உங்க பையன் ஏலகுழியில மர்டர் பண்ண பிளான் பண்ணாரு. நீங்களும் அதுக்கு ஒத்தாசியா தானே இருந்தீங்க? திடீர்னு பூமிகா மேல பாசம் ஒத்துக்கிட்டு வருது. என்னன்னே தெரியல, இப்பெல்லாம் அவ ஞாபக ஞாபகமாவே வருது. இருந்தாலும் அவளை ஏத்துக்க முடியல. நீ என்ன வீட்டை விட்டு விரட்டின, நான் என் புருஷன் கிட்ட போன, அவரும் விரட்டினாரு. ரோஜா கிட்ட போன, அவ என்னடன்னா கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல தங்க வச்சிட்டா. நானும் ஹாஸ்டல்ல போய் தங்கன. அங்க பூமிகா வந்து என்ன எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டா, நான் போவே இல்லையே. மறுபடியும் நான் உன் காலடியில் தானே வந்து விழுந்தேன். அதெல்லாம் ஓகே. அந்த பூமிகா வந்து கூப்பிட்டப்போ நான் போகாம இங்க இருந்துட்டேன், அதுக்காக நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு மதன் கிட்ட சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப பூமிகா விட நான் மட்டும், அதானே அர்த்தம்? இல்ல, இப்ப கூட சொல்றேன் கேட்டுக்கோங்க, நான் உங்ககிட்ட பூமிகா மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியாது. என் பேச்சு நடவடிக்கை இதுமே உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க பேசாம பூமிகா கூடயே போயிருங்க. I don't care. நான் சொல்றது கேட்காம நீங்க இங்க பூமிகாவை வசதியா பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சேர்த்து உங்க பையனே வெளியமைச்சிருவாங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு நூல் பிசகாம நடப்பீங்களா? நடக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தப்பு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். நீங்க பூமிகா இருக்கிற இடத்துக்கே போயிடலாம். ஆமா, அதான் சரி. அதான் சரினா அப்ப பூமிகா கிட்ட போறீங்களா? ஐயோ ஐயோ, அதுதான் சரின்னு நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. இப்பெல்லாம் என்னன்னே தெரியல. என் நாக்குல சனி வந்து உட்கார்ந்துகிட்டு இப்படியெல்லாம் என்ன அவசரத்துல உளர வைக்குது. மைனா, இதுதான் நீ என்ன கடைசியா மன்னிக்கிறது. இனிமே நான் இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். இது இது மதன் மேல சத்தியம். இல்ல, ஏ மேல சத்தியம். ஓகே போங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் மைனா. ஓகே. என்னுள்ளில் எம்எஸ்பி என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்தில் என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும்.
சரோஜா இவே இதுக்கு ஃபோன் பண்றா என்ன ரிங் போகுது அம்மா எடுக்க மாட்டேங்கறாங்க ஃபோன் ஏன் எடுக்க கூடாது என்ன அம்மா ஃபோன் கட் பண்றாங்க இமேல அம்மா கிட்ட கோவம் தீர்ல போல இருக்கு மறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னல்ல அதான் இன்னும் கோவமா இருக்காங்க சிப்பா மறுபடியும் ட்ரை பண்ணலாம் ப்ளீஸ்மா 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 ஃபோன் எடுமா ஃபோன் எடுமா எடுப்பனா நானே எடுக்க மாட்டேனே எடுமா கொஞ்சம் கூட அம்மான்ற ஒரு மனசாட்சி இல்லாம இறக்கமே இல்லாம என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டான் இவகிட்ட எனக்கு என்ன பேச்ச வேண்டியிருக்கு ஆஹா ஃபோன் எடுத்தனால திட்டு திட்டுனாதான் அடங்குவா ஏய் இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண நான் தான் அம்மாவே இல்லன்னு ஒதுக்கிட்டியே மா மைனா அவ வீட்ல இருந்து என்ன விரட்டி விட்டா மதனோ மைனா சொல்ற மாதிரி செய்யமானு நழுவிட்டா உங்க அப்பாவும் என்ன வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு வெளிய தள்ளி கதவ சாத்திட்டாரு மனசு உடைஞ்சு போய் உன்னை தேடி வந்தா நீயும் என் கூட தங்க ஆசைப்படாதமான்னு சொல்லி ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்ட அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து போனே காணோம் உனையும் காணோம் இப்ப எதுக்கு நீ திடீர்னு போன் பண்ற இத பாரு எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல போனவை மாமா மாமா என் கூட வந்து தங்க வேண்டாம் சொன்னதுக்கு வேற காரணம் இருக்குமா நீ என் வீட்டுல வந்து தங்கினா அர்ச்சனா வீட்டுல உன்னை கேலி பண்ணி ரொம்ப இலக்காரமா பேசுவாங்கம்மா அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா அதனாலதான் உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன் ஏய் இத பாரு நீ ஏதோ ஒப்புக்கு பேசுற சரி சரி இப்ப எதுக்காக போன் பண்ண அத சொல்லு மா இப்ப எல்லாம் அந்த மலைநாட்டுக்காரிக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சுமா வெளிய தைரியமா நடமாடுறா அர்ச்சனா வீட்டுக்கே வந்து குழந்தைய பாத்துட்டு போறானா பாத்துக்கோ ஏய் யாரு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன யாராவது எங்கேயாவது வரட்டும் போகட்டும் எனக்கு என்ன என்னம்மா இப்படி பட்டும் படாத மாதிரி பேசுற இப்போ நீ மைனா வீட்டுல தானே இருக்க ஆமா மா மைனா கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இருந்துருமா நான் ஒரு நாள் வந்து உன்னை நேர்ல பாக்குறேமா அப்படி எல்லாம் திடுதிப்புன்னு வந்து நிக்காத உன்னை எப்ப பாக்கணும்னு எனக்கு தோணுதோ அப்ப நானே போன் பண்றேன் அப்ப வந்து என்ன பார்த்தா போதும் இப்பெல்லாம் நீ ஒண்ணு வர தேவையில்ல என்னம்மா ஏமா இப்படி சொல்ற அது அப்படிதான் வெயிட் பண்ணு பெருசா அம்மா மேல பாச இருக்கிற மாதிரி போன் பண்றா நிறுத்து 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 பூமிக்காவ ஆட்டோல அழைச்சிட்டு போய் அவ தங்கியிருக்கிற இடத்துல அவளை விட்டுட்டு அந்த இடத்தை அண்ணனுக்கு தெரியப்படுத்தணும் அண்ணன் தான் பூமிக்கா இருக்கிற இடம் தெரியாம தவிச்சிட்டு இருக்கானே அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் பூமிக்காவோட திமிரை அடக்குன மாதிரியும் இருக்கும் அண்ணி அண்ணி பூமிக்காக்காவ கண்டாலே ரோஜாக்காக்கு பிடிக்காது இப்ப அண்ணி அண்ணின்னு ஓடி வருது பாப்போம் அண்ணி என்ன நீ குழந்தைய தூக்கிட்டு இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க டாக்டர் கிட்ட போய் குழந்தைய காட்டிட்டு வந்தேன் அப்படியா அண்ணி அண்ணி நான் ஆட்டோல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் நீங்களும் என் கூட ஆட்டோல வந்துருங்களேன் அண்ணி நீங்க எங்க இறங்கணுமோ உங்களை அங்க இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போறேன் நீ எதுக்கு உனக்கு சிரமம் இதுல எனக்கு என்ன நீ சிரமம் இருக்கு இந்த வேகாத வெயில நீங்க குழந்தைய தூக்கிட்டு நடந்து போறத பார்த்தாதான் எனக்கு சிரமமா இருக்கு நீ போலாம் ஏன் நீ ஆட்டோல வாங்கன்னு நான் உங்களை கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டீங்க இப்போ இந்த சின்ன புள்ள சங்கரி சொன்னோன்னு ஓகேன்ட்டீங்க ரோஜாக்கா இப்ப பூமிக்கா கூட ஆட்டோல வரணுமா வேணாமா அத முதல்ல சொல்லுங்க இல்ல நான் அண்ணி வேகாத வயில நடந்து போறாங்களேங்கிறதுக்காக சொன்னேன்
அப்புறம் என்ன? பூமிகாக்கா போலாம்க்கா. ஆ சரி நம்ம ஆட்டோலயே போய்க்கலாம். ரோசாவா போலாம். சரி வாங்க வந்து ஆட்டோல ஏறுங்க. வாங்க நீ. வாங்க ஏறுங்க. போப்பா. அண்ணி எதுக்கு நீ இந்த வேகாத வெயில நடந்து போயிட்டு இருக்கீங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு? சங்கரி எனக்கு அவ்வளவு வலி தெரியாது, நீயே இந்த அண்ணன் கிட்ட சரியா வலி சொல்லிடு. நான் சொல்றேக்கா. டிரைவர் அங்கிள். ஆ சொல்லுமா. அப்படியே லெஃப்ட்ல திரும்புங்க. சரிமா. அப்படியே நேரா போயிட்டுருங்க. சரிமா. இப்போ ஒரு லெஃப்ட் வரும், அதுல திரும்புங்க. ஆ சரிமா. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட வேண்டியதான். ஆ சொல்லு ரோஜா. ஆ சார். சாரா? ரோஜா நான் மதன் பேசுறேன். ஆ சார் எங்கேயும் போயிடாதீங்க சார். சார் நான் சொல்றது நல்லா கேக்குதா சார் உங்களுக்கு? ரோஜா ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஆ நான் சார் தான் பேசுறேன். சொல்லு ரோஜா. எங்கேயும் போயிடாதீங்க சார். உங்களை பாக்குறதுக்காக தான் சார் நான் நேர்ல வந்துட்டு இருக்கேன். நேர்லயா சார்? வழியில எங்க அண்ணி பூமிக்காவ நான் பார்த்தேன் சார். அவங்கள வீட்டுல விட்டுட்டு நான் உங்களை பார்க்க வந்துடுறேன் சார். எனக்காக நீங்க வெயிட் பண்ண கூடாதுல்ல சார், அதனால தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். சரி ரோஜா நான் வீட்ல தான் இருக்கேன், நீ அவளை விட்டுட்டு வா. ஃபோனை வச்சிரேன் சார், நான் வந்துறேன் சார். உனக்காக வெயிட் பண்றவரு உன் அண்ணி பத்தில கேக்குறாரா? அட்டுடுடு நீ இவ்ளோ டீடைலா சொல்லும்போது தெரியுது நீ உன் அண்ணன் மதனுக்கு தான் ஃபோன் பண்றேன்னு. ஹலோ சொல்லு சங்கரி. அக்கா உன அஞ்சு நிமிஷத்துல நான் அங்க வீட்டுக்கு வந்துறேன்க்கா. நீங்க சாவி எடுத்து வெளியே நில்லுங்கக்கா. சாவியா? என்ன சாவி? ஆமாக்கா எங்க பூமிக்கு அக்காவோட நாத்தனாரு ரோஜா எங்களை ஆட்டோல கூட்டு வராங்கக்கா. ஓ அப்படியா, சரி சரி சொல்லு. நான் அவங்களை சீக்கிரமா அனுப்பி வைக்கிறேன்க்கா, அதுக்காக தான்க்கா போன் பண்ணேன். அக்கா நீங்க வீட்டுக்கு வெளியிலே சாவி வச்சுட்டு நிக்கிறீங்களா? சரி வா. சரிக்கா நான் போன வச்சிருக்கா. என் அக்காக்கு போன் பண்ண. ஓ ஏ சங்கரி இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இங்க பக்கத்துல தான்க்கா இருக்கு. டிரைவர் அங்கிள் வேகமா போங்க. அத போறமா. என்னுள்ளில் எம்எஸ்வி என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்தில் என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும். ரோஜாக்கா நான் அர்ச்சனா கத்தா போன் பண்ணேன். ஏய்
நீ அவசர வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க மேல பரிதாபப்பட்டு உங்க ரெண்டு பேரும் ஆட்டோல ஏத்துனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது எனக்கு. அன்னைக்கு நான் வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு அர்ச்சனாக்க பார்க்க வந்தேன்ல, அன்னைக்கு என்ன எப்படி திட்டின ரோசா? அன்னைக்கு இந்த குழந்தைக்கு நீ அத்தைங்கறது மறந்து போச்சா? திடீர்னு அன்னி பாச எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சேன். நான் நினைச்சது கரெக்டா போச்சு. ஏய், என்கிட்ட என்னடி கண்டுபிடிச்ச? நீங்க ஆட்டோல வரும்போது ஃபோன் பண்ணீங்கல? ஆமா. எனக்காக யார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏய் அக்கா, ரோஜக்கா கடைசியா பேச நம்பர் யாருன்னு பாருங்க. மதன் மச்சான் நம்பரா தான் இருக்கும். ஆமா, இது மதனோட நம்பர் தான். நான் நினைச்சது சொன்னதோ கரெக்ட் தானே? ரோஜாக்கா, நாங்க எங்க தங்கி இருக்கேன்னு கண்டுபிடிக்க தானே எங்களை ஆட்டோல ஏத்துனீங்க. ஏய், நீங்க எங்க தங்கி இருந்தா எனக்கு என்ன? மதன், அர்ச்சனா, நீ எப்படி? என் தங்கச்சி போன் உங்ககிட்ட எப்படி வந்தது? தங்கச்சி ரோஜா பூமிகாவையும் சங்கரையும் பத்திரமா என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கா. ஆமா, என் பக்கத்துலதான் இருக்கா. வெய் போன. டேய், ரோஜா பூமிக்கு என்ன பார்க்க வந்தால? அப்ப என்ன சொன்ன? எங்க அண்ணன் பணம் காசு கொடுத்து உன்னை செட்டில் பண்ணிடுவாரு, அவரை விட்டு பிரிஞ்சு போன்னு சொல்ல. இன்னைக்கு என்ன திடீர்னு பூமிகா குழந்த மேல இவ்வளவு இருக்கும்? பூமிகாவை கண்டாதான் உனக்கு உன் அண்ணனுக்கு உங்க அம்மாவுக்கும் ஆகவே ஆகுது. பூமிக்காக பிறந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? அந்த குழந்தை உங்க அண்ணனுக்கு பிறந்தது தானே? அந்த குழந்தை தானே உங்க வீட்டு வாரிசு? அந்த முகத்தையாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா நீ? ரோஜாக்கா குழந்தை பிறந்திருந்தா அது ஒரு அருமை தெரியும். ஏய் சங்கரி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் வாயை கிழிச்சிருவேன். ரோஜா, சின்ன பொண்ணு உன்னை பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி நீ நடந்துக்கிற. நீ ஆத்திரை படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. பாய முடிட்டு உள்ள போ, நீலாம் திருந்தவே மாட்டேன். இத பாரு ரோஜா, உங்க அம்மாக்கும் அண்ணனுக்கும் துணை போறத முதல்ல நிறுத்து. ஒரு வாட்டி பட்டும் திருந்த மாட்டேன். அதுக்கு என் காலில் விழுந்து கதறி அழுதிய. முத்து கல்யாணம் பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே தப்பே பண்ண மாட்டேன்னு கதறி அழல. அதெல்லாம் மறந்துட்டியா? இந்த பாரு, நீ உன்னை திருத்திக்கலேன்னு வச்சுக்க. முத்துக்கு வேற கல்யாணம் பண்ணுவேன்னு அன்னைக்கு ட்ராமா தான் பண்ண, இப்போ நிஜமாவே நடக்கும். ஜாக்கிரத. சரி பூமிக்கா, உள்ளவா. இல்லக்கா, இப்பதான் டாக்டர் கிட்ட போய் குழந்தைய காட்டிட்டு வந்தேன். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணுங்கா. சரி, கார்ல போய் வீட்டுல இறங்கிக்க. வேண்டாங்கா, இதோ நான் வந்த ஆட்டோலயே போய்க்கிறேன். மேடம், பத்திரமா இவங்கள கூட்டு போய் இவங்க சொல்ற இடத்துல நான் இறக்கி விட்டுறேன். மேடம், கலெக்டருக்கு வேண்டியவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன நம்பி நீங்க தைரியமா அனுப்பிக்கலாம் மேடம். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. போயிட்டு வரேன்க்கா. வரேன்க்கா. வா. அத்தை, மாமா எங்க? அவன் வீட்டுல இல்லையேமா. நான் கூட அவனை தேடி பார்த்தேன். அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போலியா? இல்ல அத்தை. வழக்கமா வெளியே போனா சொல்லிட்டு போவான். இப்பெல்லாம் அவன் எங்க போறான்னு தெரியல, எப்ப வரான்னு புரியல. அவன் பாட்டுக்கு போறான், அவன் பாட்டுக்கு வரான். அத்தை, மாமா வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க, முக்கியமான வேலை. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிம்மா, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். கூட நீ பத்திரமா போயிட்டு வாமா. பார்த்து போயிட்டு வா. சரி சரி சரி. அண்ணே, இங்க கலெக்டர் அர்ச்சனா அம்மா வீடு எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினா லாஸ்ட் வீடுமா?
டிரைவர், வண்டியை நிப்பாட்டுங்க. தோ மேடமே வந்துட்டாங்க பாருங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை பார்க்க தான் நான் வந்துட்டு இருந்தேன். நீங்களே எதிரில் வந்து நிற்கிறீங்க. அப்படியா? ம், பாப்பா எப்படி இருக்கா? தடுப்பூசிலாம் போட்டாச்சா? ஆ, போட்டாச்சு மேடம். உங்கள் பாப்பா எப்படி இருக்கா? ரொம்ப குறும்புக்காரி, இப்போ தான் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? மேடம், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ருக்கு 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 அண்ணே, இங்கே வாங்க. என்னங்கம்மா? என்னென்ன வீடெல்லாம் திறந்து போட்டு கிடக்கு? ருக்கு எங்கே? கலெக்டர் அர்ச்சனா மேடத்தை பார்க்கறதுக்கு ஆட்டோவில் போயிருக்காங்க. அப்போ குழந்தை? குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்கம்மா. மற்றவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் போங்க. ஏண்டா கிருஷ்ணா, இவன் ஏண்டா அர்ச்சனாவை போய் பார்க்கணும்? அர்ச்சனாவுக்கு அவள் குழந்தை தெரிஞ்சிருச்சுன்னா என்னடா ஆகுறது? அம்மா, அதெல்லாம் பேச நேரம் இல்லை. ருக்கு அங்கே போகிறதுக்குள்ளே நாம் அங்கே போகணும். நீ சீக்கிரமா. ஆ, கரெக்ட் மேடம். நீங்க தான் மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹலோ எவ்ரிபடி, யூ ஹவ் சப்போர்ட்டட் மீ அண்ட் பென் வித் மீ, அப்ரிஷியேட்டட் மை ஒர்க், கிரிட்டிசைஸ் மை ஒர்க் ஆன் தி பிக் ஸ்க்ரீன் அண்ட் in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.